பார்ப்போம். மியூசிக் கம்மி தான், பட் படம் நல்லாயிருக்கு. பிரசன்ட் ஆக்டிங் வேறு நல்லா இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம், கடைசியில் ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு, செகண்ட் பார்ட் பார்க்கலாம். வேறு எல்லாம் ஆக்டிங்லாம் எல்லாமே நல்லாயிருக்கு, பட் நார்மலாக தான் போது, ரொம்ப ஸ்பெஷலாக தான் எதுவும் போல். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நல்லாயிருக்கு, அது எல்லாமே நல்லாயிருக்கு. கதை மட்டும் எதிர்பார்த்த மாதிரி போகல, ஏதோ அது பாட்டு நார்மலாக தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம், ரொம்ப இது. நம்ம அந்த துருவங்கள் பற்றின மாதிரி ட்விஸ்ட்டோட போகிற மாதிரி போகல, ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் ட்விஸ்ட்டோட முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம், செகண்ட் பார்ட்டில் தான் தெரியும். இது ஆக்ஷன் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் வரும், செம்மையாக இருக்கும். பிரசன்ட் ஆக்டிங் வந்து அதான் அருண் விஜய்க்கு ஈக்குவலாக அவரும் மெயின்டைன் பண்ணிட்டே வந்திருக்கிறாரு. படம் புதுசாக எதுவும் சொல்லலை அவங்க. கேங்ஸ்டரும் அருண் விஜய்க்கு வந்து அவர் போட்டியை தான் காமிச்சிருக்காங்க. அருண் விஜயும் நம்ம இவரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. கதை சொன்ன விதம் நல்லாயிருக்கு, எடிட்டிங் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு. மற்றபடி சாங்ஸ் இல்லாத பெரிய சாங் இருக்குது. என்ன ஹீரோயின் கூட ஒரு சாங் குத்துந்தால் நல்லா இருந்திருக்கும். அது மாதிரி ஆஸ் யூஷுவல் மசாலா இல்லாதது பெரிய மைனஸ்ஸு. இல்லை, பிரசன்னாவும் அருண் விஜய்க்கான இது தான் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் அவங்க மீட் பண்ணுற சீன் ஒரே சீன் தான் கொடுத்துருக்காங்க. அவர் தான் வில்லன்றது காமிக்கிறாங்க. கார்த்திக் நரேன் வந்து இட்ஸ் அ இந்தியன் சினிமாஸ்க்கு வந்து இட்ஸ் அ ப்ராமிசிங் டைரக்டர் லைக் சங்கர் மணிரத்னம். மியூசிக் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. பிரியா பவானி சங்கருடைய பர்ஃபாமன்ஸும் நல்லாயிருக்கு. ஆனால் இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தோ இட்ஸ் அ ஃபேமிலி மூவி, யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் நல்லா பிடிக்கும். மாஃபியா 2 சாப்டர் வந்து கண்டிப்பாக நல்லா ஹிட் ஆகும். ஆக்சுவலி கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது, யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். சார் செகண்ட் ஹாஃபு வெயிட்டாக இருக்கும், கடைசி 20 மினிட்ஸ் வந்து ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்கும். தயவுசெய்து யாரும் ட்விஸ்ட்டு ஓப்பன் பண்ணாமல் அந்த ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க, நல்லாயிருக்கும் தோணுச்சு. இல்லை ஜி, எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. என்னென்னு கேட்டால் அருண் விஜய் பிரசன்னா ரெண்டு பேரும் ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் தோணுது. அது பிரசன்னாக்கு ரோலே இல்லை, என்ன ரோல், எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த துருவங்கள் 16 மாதிரி ஒரு கிரிப்பிங் எதுவும் இல்லை, அவ்வளோதான். ட்விஸ்ட்டு எதுவுமே இல்லை, ட்விஸ்ட்டே இல்லை. படம் என்ன எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இது இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அந்த படத்தில் ட்விஸ்ட் எதுவுமே இல்லை, அந்த ஒரு கிரிப்பிங்கே இல்லை. படம் நல்லா இதில் பயங்கரமாக பண்ணிடுறாரு அருண் விஜய், நல்லா நடிச்சுக்கிறாரு. இதில் ஃபைனலாக லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. சாப்டர் 2 வந்து வரப்போகுது, நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பிரசன்ன ஆக்டிங்கு வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குது. அதை ஃபைட்லாம் வந்து ஸ்லோ மோஷனில் காமிச்சிடறாங்க, நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டை வந்து கொஞ்சம் மெதுவாக போதுமென்னு செட்டில் எலிவேட் ஆக டைம் எடுத்துக்குது கொஞ்சம். ஓகே போகிறப்ப வந்துட்டு ஓகே போகுது அப்படின்னு. ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படியே போயிடுது படம், நல்லாயிருக்கு படம். அது சொல்ல முடியல ட்விஸ்ட் அது என்னன்ட்டு, சொன்னால் படம் பார்க்குறதே போயிடும். அதுக்காக தான்